Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து மாஸ்டர் படம் கதை பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் பண்றதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்க நினச்சா பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் கில் பண்ணணும் நீங்கள் பயந்தீங்கன்னா பார்க்காதீங்க. இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டேன், இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ அதிலேயே வந்துட்டு நிறைய பேர் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஒன் லைன் நான் ரிவீல் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன், பேசிக்லி இந்த கதையோட ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட் நான் வந்து சொல்கிறேன். இதை நான் சொல்கிறது வந்துட்டு அஃபிஷியலாக இந்த படம் இது தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் சொல்கிறேன். ஐ எம் 100% ஷுர் இது தான் கதை. ஸோ இந்த கதையை சொல்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கில் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோ பார்க்காதீங்க. நான் ரெண்டாவது தடவை வார்ன் பண்ணுறேன். இந்த ஏன்னா மாஸ்டர் பற்றி நிறைய பேர் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. ஸோ எனக்கு அஃபிஷியலாக தெரிஞ்ச பிறகு தான் இதை நான் சொல்ல போகிறேன். பட் அந்த கதை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னே, மலேசியாவில் வந்து இந்த படம் வந்து 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஃபார் நவ் கன்ஃபார்மாக சொல்கிறது வந்து LFS லோட்டஸ்ட், அதில் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. அதோடைய லிஸ்ட்லாம் வந்து இனிமேல் ரிவீல் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ கன்ஃபார்மாக மாஸ் வந்து மலேசியா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. TGV & GST வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த கதை அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கதையை பற்றி இப்போ சொல்லும்போது இது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கில் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதை பார்க்காதீங்க. பட் நானும் வந்து எனக்கு முழு கதை தெரிஞ்சாலும் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல, அப்படியே மேலோட்டமாக ஒரு ஒன் லைன் மட்டும் நான் சொல்கிறேன். எப்படின்னாக்கா இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, அண்ட் அவர் வந்துட்டு த ட்ரிங்க் ஹேபிட் அந்த இது வந்துட்டு பயங்கர அடிக்டாக இருக்குது. அதனால் ஒரு சில அல்ச்சாட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த காலேஜில் நடக்குது. அண்டு அந்த அவர் குடி காரணத்தினால அங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் வந்து பயங்கர ஒரு பிளவு ஏற்படுது, ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் போகுது, கேயாஸ்டிக்காக ஆயிடுது. அதுக்கு இவர் காரணமாக இருக்கிறதுனால அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு ஹாஸ்டல் வார்டனாக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இந்த அனாதாசிரம பிள்ளைங்கக்கிட்ட ட்ரக் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு இஷ்யூ ஆகுது. ட்ரக் யூஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரக் வந்துட்டு விற்பனை பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து இது இவருக்கு தெரிய வரும்போது இது எப்படி முறையடித்து அதை கண்டுபிடிச்சி எப்படி வந்து இதை சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் மாஸ்டர் படத்தோட கதை. ஸோ இதை கேட்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த கதை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யோசிக்கும்போது நான் எனக்குள்ளே ஒரு மைண்டில் நான் யோசித்து வச்சுருந்தேன், ஓகே இது வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி போகுது, நல்லா இருக்குது. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க போகிறாங்கன்றது வந்துட்டு விஷுவலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அதோடைய ஒன் லைன். இப்போ இந்த கதையை தான் நான் ரிவ்யூவாக வந்திருந்தாலும் நான் இதுதான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இது நான் 3 தடவை நான் முதலே சொல்லிட்டேன். இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் கில் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், இதுதான் அதோடைய கதை. இது வந்து 100% எனக்கு தெரியும் இதுதான் கதை அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் வந்து 13 ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக நான் சொன்ன கதையை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் டீப் டெப்த்தாக இந்த படம் இந்த விஷயத்தை வந்து மாஸ்டர் டீம் வந்து பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். அண்டு வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம். தொடர்ந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸு இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் அவங்க பண்ண போகிறாங்க, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைப் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, தொடர்ந்து பண்ணணும். வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம். அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஸ்டரோட இன்னும் அதிகப்படியான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வரும். ஸோ அது தட்ஸ் இட் காய்ஸ். வித் தட் பீங் சைட், கேட்ச் யூ காய்ஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.